ஸோ நாம் சற்று தியானிக்கலாம். சங்கீதம் 60:11, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், இக்கட்டில் எங்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. உண்மையாகவே சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் அனுபவித்து பாடுகிற காரியமாக இருக்கிறது. மனுஷருடைய உதவி எல்லாம் விருதாவாய் காணப்படுகிறது. ஏன் அப்படி சொன்னால், ஏதோ சில நேரத்தில் உதவி செய்வார்கள், பின்பு உதவி செய்ய மறுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். எங்களால் கூடாது, இனி எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகிற ஒரு அனுபவம். ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், பக்தனாகிய ஏசையா சொல்லும்போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். 2 கடைசி வசனம், 22 நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை என்ன செய்யுங்கள், விட்டு விடுங்கள். அப்படியானால் நம்முடைய இக்கட்டு நேரத்தில், நம்முடைய துன்ப நேரத்தில் நமக்கு உதவி செய்ய ஒரே ஒருவர் உண்டு, அவர் கர்த்தர் மாத்திரமே. அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற யாவருக்கும் அவர் சரியாய் உதவி செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். அதனால்தான் தாவீது இங்கே சொல்கிறார், இக்கட்டில் எங்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. இக்கட்டு நேரங்கள் மனுஷருடைய வாழ்க்கையில் துன்ப நேரங்கள் அதிகமாய் வருகிறது. மனுஷரால் இக்கட்டுகள், பலவிதமான இக்கட்டுகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அது எல்லாவற்றையும் விஸ்தரிக்க இன்னைக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு இக்கட்டு அருமையான தாவீதுடைய வாழ்க்கையில் நான் சொல்வேன் என்று சொன்னால், அவனுக்கு மட்டுமல்ல சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது ஒரு பெரிய இக்கட்டு காலமாய் காணப்பட்டது. சவுல் ராஜாவாய் அரசாண்டு வந்த நாட்களில் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் வந்து ஏலா பள்ளத்தாக்கிலே இறங்கி நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார். அவனுடைய பெரிய மனுஷனாகி கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து கூச்சலிடுகிறார், உங்களில் ஒருவனை அனுப்புங்கள், அவன் என்னோடு வந்து யுத்தம் பண்ணட்டும். இக்கட்டு காலம் நெருங்கி இருக்கிறது, விடுவிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் இராணுவத்தோடு கூட அவனுக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். சவுல் ராஜவஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் யுத்தம் நடந்த பாடில்லை. தினந்தோறும் காலையிலே வருவான், மாலையில் வந்து சத்தமிடுவான், அவன் போய்விடுவான். இஸ்ரவேலர் எல்லாரும் மிகவும் பயந்து கொண்டிருந்த ஒரு நேரம் என்பதுதான் கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சமாய் காணப்படுகிறது. நான் வாசிப்போமானால் 1 புஸ்தகம் 17, இவ்விதமாய் நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம். 11 பாருங்கள், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவர்களுக்கு வந்ததான காரியம் கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்து கொண்டிருந்த இக்கட்டு. அந்த நேரத்திலே தான் தன் தகப்பனாலே தாவீது அனுப்பப்படுகிறார், போய் சகோதரரை பார்த்து அவரிடத்திலே இருந்து நீ அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார்.
தாவீது புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வந்தபோது நடந்த காரியம் அங்கே வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா 24வது வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். எல்லாருக்குள்ள கலக்கம். அவருடைய வார்த்தைகள் அபிதமாயிருந்தது. இப்ப அவன் செய்த காரியம், தாவீது அந்த மனுஷனை பார்க்கிறான், அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டான். உடனே அவன் அந்த மனுஷர்களை பார்த்து சொல்கிற காரியம் இவ்விதமாயிருக்கிறது. வசனத்தில் நாம் பார்ப்போம். 26வது வசனத்தை வாசிப்போமா. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிற இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இப்பொழுது தைரியமாய் இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார். 32வது வசனத்தை பாருங்கள். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தனோடு என்ன செய்வேன்? ஏராளம் யுத்த இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஏன்? தாவீதை மூத்த சகோதரராகி எலியாபும் மற்றவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே வராத ஒரு வைராக்கியமும் தைரியமும் ஒரு சிறிய ஆட்டு மேய்ப்பனாகிய தாவீதுக்குள்ளே வந்திருக்கிறது. காரணம், அவன் கேட்டதான வார்த்தைகள். கர்த்தரை நிந்திக்கிறான், கர்த்தருடைய இராணுவத்தை நிந்திக்கிறான். ஆகினாலே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை அல்லது கர்த்தரை தூஷிக்கிறவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் கல்லறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தில் நான் வாசிப்போமானால் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 24:16 வசனத்தை பாருங்கள். லேவியர் ஆகமம் 24:16. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். யாரு? எல்லாரும். எவனெல்லாம் அந்த மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறானோ அவன் சத்தத்தை கேட்ட எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கல்லெறிய வேண்டும். இந்த 40 நாள் ஒரு பயணம் இந்த சிந்தை வரவே இல்லை. இவன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான், ஆகினால் இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பயனுக்கும் நினைவு வரவில்லை. ஆனால் தாவீது வந்தான், ஒருவரும் கலங்க வேண்டாம் என்று சொன்னான். நேராய் எல்லா காரியங்களும் நடந்ததற்கு இடையில நான் சொல்ல விரும்பல, நேரம் இல்லை. அவன் ஆற்றுக்குள்ளே இறங்கினான், 5 கூழாங்கற்களை பொறுக்கினான், தன் கவலைகளை வைத்து சுழற்றி எரிந்தான். அவன் நெற்றியில பட்டு அவன் குப்புற விழுந்தான் வசனத்தில் வாசிக்கிறோம். நேராய் ஓடினான், அவனுடைய பட்டயத்தை எடுத்து உருவி அவன் தலையை அவனை விட்டு வாங்கி இப்பொழுது நடந்து வருகிறான். இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், இக்கட்டில் கர்த்தருடைய உதவிதான் முழுமையாய் கிடைத்தது. தாவீது கர்த்தரை அதிகமாய் நேசித்தவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவனுடைய இக்கட்டுகளிலே
இஸ்ரவேல் ஜனத்திற்கு முழுமையாய் வந்த இக்கட்டிலே தாவீதை கொண்டு கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய துவர்கிற இக்கட்டுகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒருவரே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்காக மனுஷரை அனுப்பியோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நம்முடைய இக்கட்டுகளை மாற்றி நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையால் இஸ்ரவேலுக்கு உண்டாயிருந்த இக்கட்டு மாறினது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுகள், துன்பங்கள் நிச்சயமாய் மாறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்பது காலம்.